மக்களே, இது அம்மாவின் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு நாட்டுக்கோழி கதம்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்கறி வந்து நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்துலேயும் ஒன்று அல்லது ரெண்டு எடுத்துகிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நாம் என்ன எடுத்துருக்கோன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அது எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அதாவது வந்து இனிப்பு உள்ள அந்த கேரட், பீட்ரூட் தவிர்த்துட்டு மற்ற காய்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். முதல்ல வந்து நாம் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி விட்டு அது கூட வந்து சிக்கனை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். ஸோ வந்து நம்ம மிதமான தீயில் அப்படியே வேக விட்டுடலாம். சிக்கன் வந்துட்டுருக்கப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கள் எல்லாம் வந்து நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம். காய்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்து நறுக்கிக்கோங்க, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய காய்கறி வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோட அளவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதை விட கூடிடுச்சு அப்படின்னா வந்து அதோடய சிக்கனோட டேஸ்ட் வந்து போயிடும். நாட்டுக்கோழி கதம்பம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கிராம பகுதிகளில் தான் வந்து செய்வாங்க. சிட்டி சைடு இருக்கவங்க வந்து இதை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சமைச்ச உடனே சாப்பிட்றத காட்டிலும் மறுநாள் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான காய்கறியும் வந்து சேர்க்கறதுனால ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. காய்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவு வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு டைம் வந்து பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கரண்டியால் வந்து கலந்து விடுறோம். தீ வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக எரியற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப எரிஞ்சது அப்படின்னா வந்து தண்ணி வந்து சீக்கிரம் வந்து காலியாகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து அப்படியே ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ வந்து மிதமான தீயில் வந்து வேக விடுங்க. சிக்கன் வந்து வேகிறப்ப பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு பாதையில் குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நம்ம மூடி விட்டுடலாம். இப்போது நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் போல் புளி கரைசல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். புளி கரைசல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. உங்களுக்கு அன்ஹைஜீனிக்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம அது கூட வந்து சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்குறது எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ரொம்ப ஹீட்டானது. ஸோ அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக அது கூட வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறோம்.
இப்போ நம்ம அது கூட வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறமா அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் மிளகு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி உரலும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை வந்து அது கூட வந்து சேர்த்துக்கலாம். காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதங்க விடுங்க மிதமான தீயில். காய்கறி வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் வந்து அது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பத்து போல் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா வந்து ஒரு டைம் வந்து கரண்டியெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வதங்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உரல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்கரைசலில் அது கூட சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியில் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நாம் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க சிக்கனை வந்து அது கூட வந்து சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டுடலாம். மிதமான தீயில் அப்படியே வேகட்டும். இடையில ஒரு டைம் வந்து நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. திருப்பி ஒரு டைம் வந்து பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு காய்கறியும் சிக்கனும் வந்து வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து விட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கதம்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் வந்து உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான செட்டிநாடு கிராமப்புற சமையல் முறைகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.